தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து நோயாளிகள் வருகின்றனர் அங்கு இருபத்தைந்து கோடியில் புற்றுநோய் கதிர்வீச்சுத் துறையும் நிறுவப்பட்டுள்ளது இந்நிலையில் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நான்கு வயது சிறுவனுக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிப்ரவரி மாதம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது பிட்யூட்டரி என்ற முக்கியமான பகுதிக்கு அருகில் புற்றுநோய் கட்டியிருப்பது உறுதி செய்யப்பட்டது நேற்று லீனியர் ஆக்சலரேட்டர் என்ற கருவியால் அதனை அகற்றி மருத்துவர்கள் சாதனை செய்தனர் சிறுவனுக்கு இந்த சிகிச்சை முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது இந்த சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் செய்ய இரண்டரை லட்சம் முதல் மூன்றரை லட்சம் வரை செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ரேடியோ தெரப்பி அப்படிங்கிற அந்த ஒரு அதிநவீன புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை வந்து இரண்டாவது முறையாக ஒரு நாலு வயது சிறுவனுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அவனுக்கு மூளையில் வந்து வேறு எந்த பெரிய பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அந்த கட்டி மட்டுமே குணப்படுத்தக்கூடிய நவீன முறையை பயன்படுத்தி இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு மூணு நிமிடங்கள் மட்டுமே ஒரு சிட்டிங்க்கு ஆகும் ஐந்து நாட்கள் மற்றும் பதினைஞ்சு நிமிடங்களில் அதுக்கான சிகிச்சை வந்து முடிஞ்சிருது தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரைக்கும் இது ரெண்டரை லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபா வரைக்கும் செலவழியக்கூடிய இந்த சிகிச்சை முறையானது நமது மரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தமிழக முதலமைச்சரின் விரிவான காப்புறுதி திட்டத்தின் கீழ் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்